கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கோவிட்-19 டேஸ் போதனை மற்றும் ஜபம் என்கிறதான இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை பாடி ஆராதித்து வேத வசனங்களை தியானித்து ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நம் எல்லாரும் கண்களை மூடி நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களாய், அவர் என்றென்றும் நமக்கு போதுமானவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பரலோக தகப்பனே, நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்கள் அன்பின் ஆண்டவரே, நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, எங்கள் துயாதி தூயவரே, எங்கள் இரக்கத்தின் தேவனானவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசுவே, அப்பா, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மகா இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திற்காக உம்மை நாங்கள் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அப்பா, கடந்த நாட்கள் முழுவதுமாக கர்த்தர் காத்து வருகிறீரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலே அப்பா, ஆமென், கர்த்தாவே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்மை நோக்கி பார்க்கக்கூடியதான கிருபையையும் இரக்கத்தையும் தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறீரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் நேரம் மட்டுமாக கர்த்தர் கிருபை கூர்ந்திரே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம். நாங்கள் பாடி ஆராதிக்கிற நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. உம்முடைய வேத வசனங்களை தியானித்து உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்தி செபிக்கிறதான இந்த நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி தந்து செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, அந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் கேட்கிறோம், கற்றுக்கொள்ளுகிறோம். அப்பா, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதன்படி எங்களை அர்ப்பணித்து எங்களை ஒரு விசை கூட அப்பா நீர் விரும்புகிற பிரகாரமாய் செவ்வைப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. தேசத்திற்காக செபிக்கும் போதும் ஆண்டவரே, தேசத்தின் மேல் கர்த்தர் மனமிறங்கி கிரியை செய்துள்ளபடியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பு கரங்களிலே தருகிறோம். ஆசீர்வதிப்பீராக, மகிமைப்படுவீராக. அன்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் கூட ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதிப்போம். நம்முடைய பாடல் புத்தகத்தில் 579 பாடல், 579 பாடல். கல்வாரி அன்பை என்னிடும் வேலை, கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கல்வாரி அன்பை என்னிடும் வேலை, கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை, கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கேச்சமனே பூங்காவினில் கதறியலும் ஓசை, கேச்சமனே பூங்காவினில் கதறியலும் ஓசை, எத்திசையும் தோணிக்கின்றதே, எங்கள் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேலை, கண்கள் கலங்கிடுதே,
கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடு வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நீரமாக்கினரோ. சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நீரமாக்கினரோ. அப்போதும் அவர் காய் வேண்டினீரோ அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகின்றோம் தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே ஏற்று என்றும் நடத்தோ, ஏற்று என்றும் நடத்தோ. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆமே. நாமும் கூட சிறிது நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹலெலூயா, ஹலெலூயா, ஹலெலூயா. எங்கள் ஸ்தோத்திர பலிகளிலே பிரியப்படுகிற தெய்வமே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமேன். ஹலெலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உடைய கல்வாரி அன்பை நாங்கள் நினைக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காக முள்முடிகளை பட்டவர், எங்களுக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டவர். ஹலெலூயா, ஹலெலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, Hallelujah, Hallelujah. கிருபை நிறைந்த தேவன், கிருபை நிறைந்த தேவன். Hallelujah. எங்களுக்காக அப்பா அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாய், Hallelujah, Hallelujah, சிலுவையிலே தொங்கினவர். ஆமென். Hallelujah. முழுமையாக தம்மை ஒப்பு கொடுத்தவர். நாங்களுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். Hallelujah. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் எங்களுக்காக கல்வாரியில் பட்ட பாடுகளை நாங்கள் நினைக்கிறோம். அதனாலே எங்களுக்கு ஜெயத்தை பெற்று தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவமே, எங்களுக்கு பாவ மன்னிப்பின் மீட்பை தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய கல்வாரி அன்பினால் எங்களை மீட்டு கொண்டீர், எங்களுக்காக பலியானீர், எங்களுக்காக தம்மையே பலியாக ஒப்பு கொடுத்தீர். கர்த்தாவே, உம்முடைய சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே எங்களை விலைக்கிரயமாய் கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே, எங்களை மீட்டு கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலும் விசேஷமாய் கர்த்தாவே, தேவமே, நீர் சிலுவையில் பட்ட பாடுகளினாலும் கர்த்தாவே, நீர்
சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட காயங்களினாலும் எங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வியாதி விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி எங்களை மீட்டுக் கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா, ஸ்தோத்திரமப்பா. என்னுடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய நோய்கள், எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றிற்கும் பரிகாரியாய் நீர் பலியானீரே கர்த்தாவே. அப்பா, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், நாதா ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நானே நல்ல பரிகாரி என்று சொன்னவர். ஹல்லேலூயா. எல்லா வேதனைகளையும் எங்களை விட்டு நீக்கி போடுகிறவர். ஆமென். உன் பலவீனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி இருக்கிற தேவன், ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் கல்வாரியில் பட்ட பாடுகள் தேவமே ஸ்தோத்திரம். அதிலே நீர் பட்ட வேதனைகள் எல்லாவற்றினாலும் எங்களுக்கு பரிபூர்ணமான ஜெயத்தை தந்திருக்கிற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் கர்த்தாவே. நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் துதிக்கப்படத்தக்கவர், நீர் தூயாதி தூயவர். இப்போது எங்களுக்காக ஆமென் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. நீர் எங்களுக்காகவே வாழ்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர் அப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தரே, நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அவர்தாமே நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தபடியினாலே கர்த்தரே நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். விசேஷமாய் இந்த நாளிலும் கூட தேவன் நம்மோடு கூட இருந்து அநேக வசனங்களினால் நம்மை தேற்றி ஆதரித்து வருகிற அவருடைய அன்புக்காய் கர்த்தரே நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடைபெற போகிற போதனை மற்றும் ஜப பகுதியை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி தரும்படியாய் கர்த்தரே நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதனை நடத்துகின்ற நம்முடைய தலைமை போதர் அவர்களை தேவன் நம்மோடு கூட இருந்து ஒவ்வொரு உள்ளங்களோடு தேவன் பேசும்படியாய் கர்த்தரே நாம் ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய கிருபையினாலே உண்மை பாடவும் உண்மை துதிக்கவும் தேவன் எங்களுக்கு தந்த நல்ல தருணங்களை நினைத்து நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து நடைபெற போகிற பகுதியை உடைய அன்பின் கரங்களிலே நாங்கள் தருகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். கிருபையுள்ள தேவன், ஒவ்வொரு உள்ளங்களோடு தேவன் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வல்லமையான வார்த்தைகள் எங்களை ஒன்று ஒரு முறை கூட உயிர்ப்பிக்க வேண்டும் கர்த்தாவே. எங்களுடைய சோர்வுகளை மாற்ற வேண்டும் கர்த்தாவே. எங்களை பலனடைய செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பின் கரங்களை எல்லாவற்றையும் தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நல்லவர், வல்லவர், போதுமானவர். எல்லா சூழ்நிலைக்கும் இயேசு கிறிஸ்து போதுமானவர். இப்பொழுது நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதுமானவர். ஹல்லேலூயா. அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் என்கிற விஷயத்தை நாம் தியானித்து ஜெபிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அதே இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இவ்வுலகில் வந்தார். மனுஷகுமாரனாக இயேசு இந்த உலகத்தில் வந்ததை பற்றி அநேக வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அதனால் நமக்குண்டான பல்வேறு விதமான பிரயோஜனங்களை நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ளுகின்றோம். அதே வேளையில் இன்றைக்கு நான் உங்களுக்கு மிக முக்கியமான மூன்று விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். மனுஷகுமாரனாக இயேசு உலகில் வந்தார். அவர் ஆதியிலே வார்த்தையாய் இருந்தவர், தேவனோடு இருந்தவர், தேவனாய் இருந்தவர்.
அவர் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொருட்டு பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு இறங்கி வந்தார். ஆகவே இயேசு கிறிஸ்து பூலோகத்திற்கு இறங்கி வந்த பொழுது ஒரு மனுஷ குமாரனாக, மனிதரில் ஒருவராக வாழும்படிக்கு இந்த உலகத்தில் கடந்து வந்தார். அவர் உண்டு பண்ணின இந்த பூமியிலே அவர் கடந்து வந்து அவர் கையினால் உண்டாக்கின மனுஷர்களில் தாமும் ஒருவராக சுமார் 33.5 ஆண்டு காலம் வாழ்ந்தார். இந்த உலகத்திலே இஸ்ரவேல் தேசத்திலே ஆபிரகாமின் சந்ததியிலே அவர் வந்து மனிதனாக பிறந்தார். அந்த ஆபிரகாமின் சந்ததியில் யாக்கோபு என்கிற இஸ்ரவேல், அவனுடைய 12 பிள்ளைகள், அவளுடைய 12 கோத்திரங்கள், அதில் யூதா கோத்திரத்திலே இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்து பிறந்தார். யூதா கோத்திரத்து சிங்கம் என்று அவரை நாம் அழைக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த யூதா கோத்திரத்தில் ஏராளமான குடும்பங்கள், அதிலே ஈசாய் என்று ஒரு மனிதனுடைய குடும்பத்திலே இயேசு கிறிஸ்து வந்தார். ஏசாயா 11:1 ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து துளிர்த்த வேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரே சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 15:12 நான் ஈசாயின் வேர் என்று சொன்னார். அந்த ஈசாயின் மகன்தான் தாவீது ராஜா. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல் 22:16 தம்மை குறித்து சொல்லும் பொழுது நான் தாவீதின் வேரும் சந்ததியுமாய் வந்தேன் என்று சொன்னார். தாவீதின் வேரும் சந்ததியுமானவர். இப்படியாக அந்த தாவீதின் வம்சத்திலே ஒரு மரியாளின் மைந்தனாக, யோசேப்பின் குமாரன் எண்ணப்பட்டவராக, நாசரேத் என்கிற ஊரில் வளர்ந்தபடியினாலே நசரேயன் என்று அழைக்கப்பட்டவராக, நசரேய விரதம் இருக்கிறவர்களுக்கும் நசரேயன் என்று பெயர், ஆங்கிலத்திலே நசரைட்ஸ் என்று சொல்லுவார்கள், நாசரேத் ஊரை சேர்ந்தவர்களுக்கும் நசரேயன் என்று பெயர், அதை நசரீன் என்று சொல்லுவார்கள். இயேசு கிறிஸ்து நாசரேத் ஊரில் பிறந்தபடியினால் நசரேயன் என்று அழைக்கப்பட்டார். இப்படி அவருடைய பூலோக மனுஷகுமாரனான வாழ்க்கையை குறித்து பல்வேறு காரியங்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இன்று நான் உங்களுக்கு சொல்ல வருகிற 3 விஷயங்களில் முக்கியமான முதல் காரியம், வார்த்தை மாம்சமானார். வார்த்தையாயிருந்தவர் இந்த பூமிக்கு வரும் பொழுது அவர் மாம்சம் ஆனார், சரீர பிரகாரமான ஒரு மனுஷனாக மாறினார். யோவான் 1:14, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பெயரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. எனவே இங்கே பார்க்கிறோம், அந்த வார்த்தையாயிருந்த தேவகுமாரன் தான் மாம்சமாக மாறினார். அவர் பூமிக்கு வரும்பொழுது தேவன் அவருக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். இந்த பூமியில் வாழ்வதற்காக மண்ணுக்குரிய ஒரு சரீரம் அவருக்கு மரியாளின் வயிற்றுக்குள் ஆயத்தமாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து இப்படி மாம்சமாக வந்ததனுடைய நோக்கம் பைபிள் முழுவதும் அழகாய் விவரித்திருக்கும் பொழுது, குறிப்பாக எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே அதனுடைய 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சில கருத்துக்களை நான் உங்களுக்கு இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். எபிரேயர் 2வது அதிகாரம் 14-15 ஆகிய 2 வசனங்களில் ஏராளம் கருத்துக்கள் அடங்கியிருக்கின்றன. வாசிக்கிறேன். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும்,
ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும். அப்படியானால் இங்கே நாம் பார்க்கின்றோம், இயேசு கிறிஸ்து மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். அவர் மாம்சமானார் என்று சொல்லும் பொழுது மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய ஒரு மனுஷனாக மாறினார் என்று படிக்கிறோம். அதற்கு இந்த வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கின்றபடியினால் அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். அவர் உண்டாக்கின பிள்ளைகளாகிய மனுக்குலத்தின் நடுவிலே அவர் வந்து வாழ வேண்டும் என்றால், அவர் வேற்றுருவில் வந்து வாழ்ந்தால் மனிதர்கள் அண்டி நெருங்கி வருவதும் கூட இருந்து பழகுவதும் கற்றுக்கொள்வதும் அது கடினமானதாக இருக்கும். ஆகவே பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ, மனிதர்கள் எப்படி இருக்கிறார்களோ, அதே போல தானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிகிற அறிவிலே இவைகள் நம்முடைய உள்ளங்களில் பதிய வேண்டிய நல் விஷயங்கள். வார்த்தையாயிருந்த அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் விட மனுஷனாக மாறி நம்மில் ஒருவரை போல மாறினார். அதனால் அவர் நம்ம மனுக்குலத்தின் நடுவிலே இருந்து கிரியை செய்ய, பேச, பரலோகத்தை வெளிப்படுத்த, தேவனை வெளிப்படுத்த, ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற ஏதுவாக இருந்தது. இன்னும் பார்க்கிறோம், இந்த மாம்சமும் இரத்தமும் உடையவராக அவர் இருந்தபடியினால்தான் சிலுவையிலே அந்த மாம்சத்தையும் அந்த இரத்தத்தையும் மனுக்குலத்திற்காக தர முடிந்தது. வார்த்தையாயிருந்தால் சிலுவையில் வந்து மரித்து மனுக்குலத்துக்கு பாவத்திற்கான பிராயச்சித்தத்தை பண்ண முடியாதல்லவா? எனவே அவர் பிள்ளைகளை போல் ஆனார். இன்னொன்று, அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் மாறினது காரணம், அந்த மாம்சத்தை தான் நமக்காக சிலுவையிலே அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்துவுடைய சரீரம் மாம்சம் சிலுவையில் அடிக்கப்பட்டது, காயங்கள் ஏற்றுக்கொண்டார். அந்த காயத்தின் தழும்புகளால் நாம் குணமானோம். ஹல்லேலூயா! நமக்கு நம்முடைய சரீரங்களுக்கு சுகத்தை பெற்று தருவதற்காக, நம்முடைய வாழ்நாளுக்கு பலன் உண்டாவதற்காக, சரீரத்திற்கு நன்மை உண்டாக இயேசு வார்த்தையாயிருந்தவர் ஒரு சரீரத்தை பெற்று உலகத்தில் வந்து அந்த சரீரத்தை அந்த மாம்சத்தை சிலுவையில் நமக்காக தந்தார். அவர் ஒரு ஜீவ அப்பமாக தன் சரீரத்தை நமக்கு தந்தார், அவருடைய இரத்தத்தையும் நமக்கு தந்தார். அவருடைய இரத்தம் சிலுவையிலே ஊற்றப்பட்டபடியினால் பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிற்று, ஆத்மீக சுத்திகரிப்பு உண்டாயிற்று, மனசாட்சிக்கு சுத்திகரிப்பு உண்டாயிற்று, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் பிசாசை ஜெயிக்க ஏது உண்டாயிற்று, இயேசுவின் இரத்தத்தால் பாதுகாவல் உண்டாயிற்று, சுத்திகரிப்பு, பாதுகாவல், ஜெயம், எவ்வளவு அழகான காரியங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சிந்தப்பட்டதனால. அந்த இரத்தம் சிலுவையில சிந்தப்படுறதுக்கு தான் இயேசு வார்த்தையாய் இருந்தவர் மாம்சமும் இரத்தமும் உடைய மனுஷகுமாரனாக மாறினார். ஹல்லேலூயா! எனவே இயேசு கிறிஸ்து ஒரு சரீரத்தை பெற்றுக் கொண்டார். அதான் என்னுடைய முதல் குறிப்பு, வார்த்தை மாம்சமானார். அது ரொம்ப கடினமான ஒரு காரியம். நாம் ஒரு சரீரத்துக்குள் வாழ்கிறோம், நாம் இதிலே பிறந்து இதிலே வாழ்கிறோம். இதுக்கு அந்த பக்கம் உள்ளதை கேள்விப்படுகிறோம், இதுவரைக்கும் நாம் அனுபவித்ததில்லை. இந்த சரீரத்துக்கு வெளியே நித்தியத்திலே நமக்கு கிடைக்க போகிற மாபெரும் வாழ்வை குறித்து பைபிளில் படிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், கண்டிப்பாக அடைய போகிறோம். ஆனால் இன்று அனுபவிக்கவில்லை அதை. ஆனால் இந்த சரீரத்திலே பிறந்து வளர்ந்ததுனால நமக்கு ஒரு கஷ்டமாய் தெரியாது. ஆனால் இயேசுவை நீங்கள் யோசித்து பாருங்கள், அவர் ஆதி முதலே வார்த்தையாயிருந்தவர், எங்கும் நிறைந்திருக்கிறவர், எதையும் செய்யலாம். அப்படி ஒரு விடுதலையான சுயாதீனமான நிலையில் இருந்தவர் வந்து இப்படி ஒரு சரீரத்துக்குள் கட்டப்பட்டு 33.5 வருஷம் இருக்க வேண்டும் என்றால் அது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பயங்கரமான ஒரு கட்டுதான், ஒரு ஒரு அடைக்கப்பட்ட ஒரு அனுபவம். பிலிப்பியர் நிருபம் 2:6 ஆகிய வசனங்களை நாம் படிக்கும் பொழுது
அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயல் ஆனார். இந்த வார்த்தையை கவனியுங்கள். அவர் தேவனுக்கு சமமானவர், தேவனுடைய ரூபமும் சாயலும் ஆனவர். ஆனால் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தாராம். அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அந்த அடிமையின் ரூபம் என்பதை கவனியுங்கள். இந்த சரீரத்துக்குள் வாழுகிற வாழ்க்கை என்பது ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கை, கட்டுப்பட்ட வாழ்க்கை, ரொம்ப லிமிட்டட். அதாவது இந்த சரீரத்தில் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒரு பயணம் செய்ய வேண்டும் என்றால் நடந்து செல்ல வேண்டும், இல்லை ஒரு கழுதையின் மேல் பயணம் செய்ய வேண்டும், அல்லது ஒரு படவிலே பயணம் செய்ய வேண்டும். ஆனால் வார்த்தையானவர், அவர் ஆதியில இருந்த நிலை அப்படி கிடையாது. அவர் எங்கு வேணாலும் போவார் வருவார். இப்போ அவர் சரீரத்துக்குள் கட்டப்பட்டதுனால அவர் வார்த்தையா இருக்கும் பொழுது பசி தாகம் இல்லை. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது அவர் பசியாயிருந்தார் என்று பைபிள்ல படிக்கிறோம். அவர் சாப்பிட்டார் என்று படிக்கிறோம். அவருக்கு சரீரத்திலே களைப்பு வந்தது, அவர் நித்திரையாயிருந்தார் என்று படிக்கிறோம். அவர் இளைப்படைந்தவராய் யாக்கோபின் கிணற்றண்டையில் உட்கார்ந்தார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து இதெல்லாம் இந்த சரீரத்துக்குள் வந்ததனால் அனுபவித்தார். இது போல பல விஷயங்கள். அப்ப சரீரம் என்பது ஒரு ஒரு அடிமைத்தனம் போல. அவரோ இதெல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். ஆனால் நமக்காக வேண்டி இயேசு கிறிஸ்து இந்த சரீரத்துக்குள் வந்து அடைபட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள அடைபட்டு இருக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு சரீரத்துக்குள் அடைபட்டு இருந்தாரு. என்ஜான் உடம்பு என்று சொல்லுவார்கள். அதற்குள் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடைபட்டிருந்தார் நமக்காக. வார்த்தை மாம்சமானார், மனுஷர் சாயலில். அதனாலதான் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி பேசினா. அவர் வித்தியாசமான ஒரு சாயல்ல ரூபத்துல வந்து நின்றிருந்தா எல்லாரும் பணிந்து குனிந்து வணங்கி இருப்பார்கள். இன்னைக்கு மனுஷங்க அப்படித்தானே, அவங்களுக்கு வித்தியாசமான ஒரு ரூபத்தை காட்டணும். ஒரு படத்தை காட்டி ஒரு இது வித்தியாசமான ஒரு ரூபத்துல உள்ள ஒரு படத்தையோ ஒரு சிலையையோ ஒண்ணு காட்டின உடனே எல்லாம் அப்படியே விழுந்துடுறாங்க என்னமோ அப்படின்ட்டு. ஆனால் அவைகள் காட்டுகிற அந்த மனிதர்களை பார்க்கிலும் மகாபெரியவர் சிருஷ்டிகர் அந்த மனிதர்கள் எல்லாரையும் உண்டாக்கினவர், அவரோ நமக்காக சிலுவையில் பிரஜாபதி என்று சொல்லுவார்களே இரட்சகராக பிராயச்சித்த பலியாக மரிக்கிறதுக்காக வேண்டி, அதன் மூலம் எல்லா மனுஷருக்கும் மீட்பை உண்டாக்குறதுக்காக வேண்டிதான் வார்த்தை மாம்சமானா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நாம் இன்றைக்கு அனுபவிக்கிறத விட மகா கஷ்டங்களை, அடைபட்ட சூழ்நிலையை நமக்காக அனுபவித்தார். 33.5 ஆண்டுகள் அனுபவித்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம். இரண்டாவதாக நான் சொல்ல வருவது, மனுஷகுமாரன் என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து பரலோகம் விட்டு பூலோகம் வந்தார். பரலோகத்தில் தேவன் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர், தேவ தூதர்கள். பூலோகத்தில் மனிதர்களை அவர் உண்டாக்கி வாழ வைத்திருக்கிறார். இந்த பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த பூலோகத்துக்குள் இயேசு வந்தார், எழுத்தின்படி வந்தார். இதையும் நாம் சிந்திக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 3:13 பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. இயேசு சொன்ன வார்த்தை. அவர் பரலோகத்தில் இருந்து இறங்கினவர். அவர் பரலோகத்தில் ஏற்கனவே இருந்தவர், இப்பொழுதும் இருக்கிறவர். ஒரு 33.5 வருட காலம் மட்டும் பூமிக்கு இறங்கி வந்தார். ஆகவே இப்பொழுது நாம் பார்க்கும் பொழுது தாம் உண்டு பண்ணின, சிருஷ்டித்த,
ஒரு மண்ணுரண்டைக்குள் வந்து வாசம் பண்ணினார். அவருடைய கிரகங்களை பாருங்கள், அவர் உண்டாக்கின கோடான கோடி நட்சத்திரங்களை பாருங்கள், பூமியை விட பெரிய பெரிய நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கின்றன, பூமியை விட அதிக பிரகாசமான சூரியன் இருக்கிறது, பல கிரகங்களும் நட்சத்திரங்களும் இருக்கின்றன. ஆனால் இந்த பூமியை மனிதன் வாழ வேண்டும் என்று தேவன் தெரிந்தெடுத்தார். அந்த பூமி தேவனுடைய, நம்முடைய பார்வையிலே பூமி விஸ்தாரமானது, பெரியது. தேவனுடைய பார்வையிலே இந்த பூமி வெறும் சின்ன ஒரு மண்ணுருண்டை. யூனிவர்ஸ் பற்றி படித்தவர்களுக்கு தெரியும், அகிலாண்டத்தை பற்றி படித்தவர்களுக்கு தெரியும். அப்ப அதை விட தேவனுடைய பார்வையில் இந்த பூமி எவ்வளவு சின்னதா இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த மண்ணுருண்டையில் வந்து வாழ வேண்டும் என்றால் எவ்வளவாய் தன்னை தாழ்த்தி இருக்கிறார். தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆனார் என்று சிம்பிளா பேசிடுவோம், அதுக்கு ஆழத்தில் இருக்கக்கூடிய ரகசியங்களை நம்முடைய புத்திக்கு எட்டாத ரகசியங்களாகவே இருக்கின்றன. சில விவரங்களை நாம் பேசுகிறோம், அதெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பெரிய தியாகம் செய்து இயேசு கிறிஸ்து இவ்வுலகில் வந்தார். அப்ப இந்த மண்ணுருண்டைக்குள் அவர் வந்தார். அது மட்டும் இல்ல, அவர் உண்டாக்கின மனிதர்கள் பூமியின் மண்ணை கையில் எடுத்து ஆதாமை உண்டு பண்ணி, அதிலிருந்து அவனிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து ஏவாளை உண்டு பண்ணி, அதிலிருந்து தானே மனுஷகுலம் எல்லாம் வந்திருக்கிறது. அதில் ஒரு மரியாள், அந்த மரியாளை தேவன் இதற்கென்று தெரிந்து கொண்டிருந்தார். அந்த மரியாளுடைய வயிற்றுக்குள் இயேசுவாகிய வார்த்தை வந்தார், மாம்ச உரு பெற்றார். என்ன தாழ்மை! எவ்வளவு தம்மை தாழ்த்தி இருக்கிறார், எவ்வளவாய் தம்மை கஷ்டங்களுக்கு உட்படுத்தி இருக்கிறார். யாருக்காக? என்னை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உனக்காகவும் எனக்காகவும் தான். இயேசு கிறிஸ்து பட்ட கஷ்டங்கள் நமக்காக அவர் தாழ்த்தின அந்த தாழ்மை, இதெல்லாம் நினைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லை. நாம் சில இடங்களில் தாழ்த்தப்பட்டோம்னா அது ஒரு விஷயமே அல்ல. அவரை நினைக்கும் பொழுது நாம் தாழ்த்தப்பட்டதனால் சோர்ந்து போக மாட்டோம், பாடுகள் கஷ்டங்களை அனுபவிக்கிறதுனால் ஐயோ என்று சொல்ல மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம், பின்வாங்க மாட்டோம். ஆகவே இயேசு கிறிஸ்து வார்த்தை மாம்சமானார், பரலோகம் விட்டு பூலோகம் வந்தார். எத்தனை பாடுகள் பூலோகத்தில் வாழ்வது! பரலோகம் எவ்வளவு ஆச்சரியமான இடம், ஒளிமயமான ராஜ்யம், இருளும் பகலும் இரவும் இல்லாத ஒளிமயமான ராஜ்யம். இங்கே இருள் வரும், இங்கே தூசியும் மாசும் இருக்கும், அங்கே தூசியும் மாசும் இல்லை. இங்கே பயங்கரமான பாவங்கள், துன்மார்க்கங்கள், தீமைகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அசுத்தங்கள், அங்கே இது ஒன்றும் கிடையாது. இப்படி எத்தனையோ ஆங்கிள்ஸ்ல நாம் தியானித்து பார்க்க பார்க்க, மனுஷகுமாரனாக தேவகுமாரன் வந்தார் என்று ஒரு வார்த்தையில சொல்லிவிடுகிற விஷயம் எத்தனை எத்தனை காரியங்களை உட்கொண்டதாக இருக்கிறது. அதை நினைக்கும் பொழுதெல்லாம் இயேசு நம்முடைய இதயத்தில் இன்னும் மேன்மை உள்ளவராய், இன்னும் மேன்மை உள்ளவராய், ஓ அவருடைய அன்பு இன்னும் இன்னும் நாம் ருசிக்கத்தக்கதாய். எனக்காக அல்லவோ இப்படியெல்லாம் ஆனார், எனக்காக அல்லவோ இயேசு கிறிஸ்து இப்படி எல்லாம் மாறினார். அந்த இயேசுவை இன்னும் ஆழமாய் நேசிக்க, அந்த இயேசுவை இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ள, அந்த இயேசு நம்முடைய இருதயத்தில் மகா பெரியவராய், மகா பெரியவராய் இன்னும் வெளிப்பட இது ஏதுவாக இருக்கும். மூன்றாவது, இயேசு வார்த்தை மாம்சமானார், பரலோகம் விட்டு பூலோகம் இறங்கி வந்தார். அடுத்தது பாருங்கள், சிலுவை மரணத்தை தழுவினார். அதற்கு தான் அவர் முக்கியமாக வார்த்தை மாம்சமானது, பரலோகம் விட்டு பூலோகம் வந்தது. சிலுவை மரணத்தை தழுவினார். பிலிப்பியர் 2:8, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருந்தவர் மாம்சமானார், பரலோகத்தில் இருந்தவர் பூலோகத்துக்கு வந்தார். இப்போ பூலோகத்தில் வந்தவர்
மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார், அதிலும் சிலுவையின் மரணத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த மகாபெரிய தேவகுமாரன் பூலோகத்துக்கு வந்ததே எங்களுக்கு பெரிய பாக்கியம். அதோடு நின்றாரா? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். எல்லாருக்கும், நிறைய பேருக்கு ரொம்ப கேள்வி, தேவன் மரிக்கலாமா? தேவன் மரிக்கலாமா? தேவன் மரித்திருந்தால் இந்த உலகம் அப்பொழுது எப்படி இயங்கி இருக்கும்? இப்படி எல்லாம் பயங்கர சவாலான கேள்விகள். தேவன் மரிக்க கூடாது, ஆனா தேவனை மரிக்க வச்சதே நம்ம தானே. ஆதாம் ஏவாள் நம்முடைய முற்பிதாக்கு. அந்த ஆதாம் ஏவாள் தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். அவர்களை ஏதேன் என்கிற அழகிய தோட்டத்தில் வச்சிருந்தார், முழு பூமியின் மேல அதிகாரம் கொடுத்திருந்தார். நான் சொல்றதை கேட்டு அதன்படி நடன்னு சொன்னார், நடக்கலையே. அங்கே பிசாசானவன் வந்து ஒரு ஆலோசனை கொடுத்தான். உடனே இந்த தன்னை உண்டாக்கின தேவன் சொன்ன வார்த்தை எல்லாம் விட்டு விட்டு அவன் சொன்ன வார்த்தையை பின்பற்றி அவனுக்கு கீழ்ப்படிந்து விட்டார்கள். அதுதானே இன்னைக்கும் நடக்கிறது. அதுதான் பாவம். தேவன் சொல்றதை விட்டுட்டு யாரோ சொல்றதை கேட்டு நடந்தால் தேவனுடைய பார்வையில் அது குற்றம், அது பாவம். அந்த பாவம் தான் தேவகுமாரனை மனுஷகுமாரனாக்கி சிலுவை வரைக்கும் ஏற வச்சது. உன்னையும் என்னையும் சவால் விடுகிற சகோதரனே, உன்னையும் என்னையும் காப்பாற்றுவதற்காக, இந்த பாவத்தின் அகோரப்பட்டியில் இருந்து காப்பாற்றத்தான் இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்து சிலுவையில் ஏறி மரிக்க வேண்டியதாயிற்று. அதனாலதான் தேவன் மரித்தார். இன்னொரு கேள்வி கேட்பாங்க, தேவனே மரிச்சிட்டார்னா அவர் மரிச்சிருந்த காலத்துல எப்படி ஐயா உலகம் ஓடிச்சு அப்படின்னு. அதான் பிதா குமாரன் பரிசுத்தாவி ஆகிய தெய்வத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவானவர் எப்பொழுதும் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சகலத்தையும் ஆளுகை செய்கிற த சுப்ரீம் அத்தாரிட்டி. அவர் தன்னுடைய சகல அதிகாரத்தையும் அவர் சுதந்திரமாக குமாரனுக்கு கொடுத்தார். அந்த தேவகுமாரன் என்கிற செய்தியில நான் சொன்னேன், அந்த குமாரன் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் சிலுவையில் மரித்தார், பிதாவாகிய தேவன் சிலுவையில் வந்து மரிக்கவில்லை. இதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே குமாரன் மரித்து இருக்கும் பொழுதும் தேவன் சிங்காசனத்தில் இருந்து கொண்டே தான் இருந்தார், இப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார். தேவன் நம்மை போன்றவரா? அவர் நம்முடைய ஞானத்துக்கும் அவருடைய ஞானத்துக்கும் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளவு உயரமா இருக்கு. இங்க இருந்து நம்ம சவால் பேசி விடலாம், சூரியனை பார்த்து நாய் குறைப்பது போல இருக்கும். ஆகவே அன்புக்குரியவர்களே, தேவகுமாரன் இயேசு சிலுவையில் வந்து மரித்தார். இப்போ அவர் மரணத்தை ஏன் ஏற்றுக்கொண்டார்? நம்மை அந்த நித்திய ஜீவன் உள்ளவர்களாய் மாற்ற, பாவ மன்னிப்பை தர, இதுக்குத்தான் இயேசு மரணத்தை ஏற்றுக்கொண்டார். இப்போ நம்ம நினைக்கலாம், சரி எத்தனையோ பேருக்கு மரணம் நடக்குது, அவர் நல்ல மனுஷன், படுத்தால தூங்கினால போயிட்டார் அப்படிம்பாங்க. ஆனால் இன்னொருத்தருக்கு ஒரு அடிச்சு கொண்டு போட்டாங்கன்னா அது ஒரு அகோர மரணம். இயேசு கிறிஸ்து சும்மா படுத்திருந்தார் அப்படி போயிட்டார் அப்படி அல்ல, அவர் அடிச்சு கிழிச்சு சிலுவையில அரைந்தாங்க. என்ன அகோரமான ஒரு மரணம்! ஏன் அதை அடையணும்? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தது பெரிய காரியம் அல்லவா? அதுக்கு மேல என்னத்துக்கு இப்படி ஒரு ஒரு அகோரமான ஒரு இழிவான மரணம்? இந்த காலத்துல தூக்கு தண்டனைன்னு சொல்றோம், அந்த காலத்துல இந்த மரத்துல தூக்கி கொலை செய்யறது, அதான் சிலுவை மரணம். ஏன் இந்த அளவுக்கு தாழ்த்தணும்னு கேட்டா, மனுஷர்கள் நாம் அவ்வளவு தப்பு செஞ்சிருக்கோம், அவ்வளவு பாவிகள், நம்மளை மீட்கணும்னா வேற வழியே கிடையாது. அவர் வந்துட்டு சுகமான நித்திரை அடைந்தார், மரணம் அடைந்தார்னு சொல்லிட்டு போறதுக்கு வரல. இந்த பாடுகள் எல்லாம் ஏற்று நாம செய்த பாவங்களுக்கு நீதி உள்ள தெய்வம் தர வேண்டிய அத்தனை தண்டனைகளையும் ஆக்கினைகளையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு நம்ம ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு மனுஷனுக்காக பாவத்தின் தண்டனையை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டு ஒரே பலியாக, ஏக பலியாக, தேவன் நியமித்த பலியாக, நமக்காக பிராயச்சித்த பலியாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா.
எனவே சிலுவையில் அவர் மரித்த பொழுது இந்த 14 வசனம் எபிரேயர் 2:14 சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரித்தார்? நிறைய அழகான காரணங்கள் பைபிள்ல இருக்கு. அதுல ஒன்று என்ன தெரியுமா? இந்த பிசாசானவன் தான் ஆதாம் ஏவாளை பாவம் செய்ய வைத்து மரணத்துக்கு ஆளாக்கி விட்டாங்க. சரீர மரணத்துக்கும் சரி, ஆத்மீக மரணத்துக்கும் சரி, இனி வரப்போகிற நித்திய ஆக்கினை என்கிற இரண்டாம் மரணத்துக்கும் ஆளாக்கி விட்டு விட்டாரு, விட்டு விட்டாங்க. அந்த பிசாசானவனை அழித்து ஜெயம் எடுக்கத்தான் இயேசு கிறிஸ்து, நீ என் பிள்ளைகளை பாவத்தை காட்டி ஏமாத்தி மரணத்துக்குள்ள ஆக்கிட்ட, இப்ப அதுக்குள்ளே பரிகாரத்தை நான் என் ரத்தத்தை சிந்தி என் தேவனுக்கு முன்பாக அதை நிவர்த்தி செய்து என் பிள்ளைகளை அந்த மரணத்திலிருந்து விடுவிக்கிறேன், உன் அதிகாரத்திலிருந்தும் விடுவிக்கிறேன். அதுக்குத்தான் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மனுஷகுமாரனாகி பரலோகத்தில் பரம்பொருள் உலகத்துக்கு வந்து சிலுவையில் ஏறி மரணம் அடைந்தார். அல்லேலூயா. இன்னும் சொல்லுகிறது எபிரேயர் 2:15, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைப்பட்டு அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஏன்னா எல்லாருக்கும் மரணம்னா பயம், இன்றைக்கும் அப்படித்தானே. மரண பயம் என்பது எல்லாரையும் வாட்டி வதைக்கிறது. மரண பயம் இன்றைக்கு கொரோனா வைரஸ் நிமித்தம் மரண பயம், அது மட்டுமல்ல என்றைக்கும் மரணம் இருக்கிறது. விபத்தினால் மரணம், ஆபத்துகளால் மரணம், நோயினால் மரணம், கொலைபாதகங்களால் மரணம், தற்கொலையினால் மரணம், சும்மா இருந்தாக்குல மரணம் இருக்கத்தானே செய்கிறது. மரணம் என்றைக்கும் இருக்கிறது, மரண பீதியும் என்றைக்கும் இருக்கிறது. அப்போ இந்த மரணம் சொன்னா எந்த மனுஷனும் பயப்படுவான். ஆனா ஒரு உண்மையான தேவ பிள்ளை மரணத்துக்கு அஞ்ச மாட்டான். பவுல் அழகாக சொல்லுவார், நான் இன்று மரித்தால் அது எனக்கு ரொம்ப பிரயோஜனம், ஏன்னா நான் உடனே இந்த சரீர கஷ்டங்களை விட்டு இளைப்பாறுதலுக்குள் போயிருவேன், இயேசுவின் வருகைக்காய் எதிர்பார்த்து கொண்டு இருப்பேன், இயேசு வந்த உடனே என்னை உயிரோடு எழுப்பி எனக்கு மகிமை தருவார். நான் இன்னும் கொஞ்ச நாள் ஜீவனோடு இருக்க தேவனுக்கு சித்தம் என்றால் இருக்கிறேன், அது உங்களுக்கு பிரயோஜனம். அப்ப பவுல் சொல்லுவார், மரித்தால் எனக்கு பிரயோஜனம், மரணமடையாம இன்னும் கொஞ்ச நாள் ஜீவனோட இருந்தா உங்களுக்கு பிரயோஜனம், என்ன நான் உங்களுக்காக ஜோம் பண்ணி கொண்டிருப்பேன், உங்களுக்காக ஆண்டவர் உங்களை படைத்த தெய்வத்துடைய போதனைகளை தந்து கொண்டிருப்பேன். இதுதான் ஒரு உண்மை கிறிஸ்தவன், ஒரு உண்மையான கிறிஸ்தவ தேவ ஊழியக்காரருடைய நிலைப்பாடாக இருக்க வேண்டும். மரணத்தை விரும்பும்படி நான் சொல்லல, ஆனால் மரண பயத்தை ஜெயிக்க வேண்டும். மரணம் ஆண்டவர் என்னைக்கு குறிச்சாரோ அன்னைக்கு வரும், அது சந்தேகமே கிடையாது. யாக்கோபு அப்போஸ்தலனை ஏரோது ராஜா வெட்டி கொண்டான், முதல் அப்போஸ்தல இரத்த சாட்சி, அது தேவன் அவருக்கு குறித்து வைத்தது. ஏரோது ராஜா நினைச்சிட்டான் இவனை எல்லாம் ஒண்ணும் இல்ல, இவனை கொன்னது மாதிரி வரிசையா ஒவ்வொரு அப்போஸ்தலனையும் போட்டு தள்ளிடலாம், முடிந்ததா? பேதுரு பிடிச்சு ஜெயில அடைச்சான், அன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் தூதன் அனுப்பி வெளியே கொண்டு வந்தார். அப்போஸ்தலர்கள் தேவ பிள்ளைகள், தேவ ஊழியக்காரர்கள், தேவ பிள்ளைகளான விசுவாசிகள் ஒருத்தரும் ஏறோது கையில கிடையாது, வியாதியின் கையில இல்ல, மனுஷனுடைய கையில நம்முடைய உயிர் இல்ல, தேவனுடைய கையில் இருக்கிறது. அவர் குறிச்சு வச்சிருக்கிறார், நாம் ஒவ்வொருவரும் இன்ன விதமான மரணத்தினால் இன்ன விதமான சூழ்நிலையினால் மரணத்தை சந்திக்கணும்னு குறிச்சு வச்சிருப்பார், அன்னைக்கு நடக்கும். ஆனா மரண பயம் இருக்கக்கூடாது. சரி, எப்படி இந்த மரண பயம் மாறினது? இயேசு மரணத்தை சந்தித்தார், மரணத்தை ருசி பார்த்தார், சிலுவையில் அவர் மரித்து உயிர்த்தெழுந்ததுனாலதான் பாவம் என்கிறது முறிக்கப்பட்டது. அந்த பாவம் முறிக்கப்பட்ட உடனேதான் மரணத்தை பற்றின பயம் மாறிவிட்டது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மரணத்தினுடைய ஒரு கொடுக்கு, அதாவது ஒரு தேள் கொடுக்க வச்சு கொட்டும், அப்பதான் வலி உண்டாகும். ஆனா அந்த தேளுக்கு கொடுக்க பிடுங்கியாச்சுன்னா அந்த தேள் கடிச்சாலும் ஒன்னும் பயம் இல்லை. இது கொடுக்கு பிடுங்கப்பட்ட தேள், இது விஷம் எடுக்கப்பட்ட பாம்பு, அதனால சும்மா கழுத்துலையும் தொங்க விட்டு போவான். பாருங்கள், அதே மாதிரிதான் மரணம் என்பது. மரண ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் இருந்தால்
பாவத்தோடு மரணத்தை சந்திச்சா அந்த பாவம் என்பதுதான் மரணத்தினுடைய கொடுக்கு. அது பயங்கரமானது. அது வேதனை உள்ள இடத்துக்கு, பாதாளத்துக்கு அவனை கொண்டு போகும். கடைசியில் அக்கினி கடலுக்கு கொண்டு போய் நித்திய நித்தியமாய் ஆக்கினை அடைய வைக்கும். ஆனால் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒருவன், படைத்தவரிடத்தில் பாவம் மன்னிப்பை பெற்றுக் கொண்ட ஒருவன், அவன் மரித்தால் பாவம் என்கிறது அவன் வாழ்க்கையில இல்லாததுனால அந்த கொடுக்கு இல்லை. பாத்தீங்களா, அந்த மரணம் வேதனை இல்லாதது, சமாதானம் உள்ளது. அந்த மரணம் நம்பிக்கை உள்ளது. அவன் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பான். இயேசுவின் வருகையில் அவன் உயிர்ப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழும்ப உயிர்த்து உயிரோடு அவனை எழுப்பி அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார், மகிமையை கொடுப்பார். எனவே இந்த மரண பயம் நம்மை விட்டு நீங்கி போனது காரணம் இயேசு கிறிஸ்து வந்து அந்த மரணத்தை ருசி பார்த்து மரணத்துக்குள் சென்று ஜெயம் எடுத்து உயிர்த்தெழுந்து வந்தார். இப்ப நமக்கு மரண பயம் இல்லை. ஹல்லேலூயா. இதுக்குத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை தழுவினார். இன்னும் சொல்லப்பட்டிருக்கு 16 வசனத்திலே, அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். பிசாசானவன் தவறு செய்து விழுந்து போனான், லூசிபர். அவனுக்கு இப்படி ஒரு ரட்சிப்பின் கிரியை ஆண்டவர் வைக்கல. ஆனால் ஆபிரகாமின் சந்ததி கொடுத்த வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திட்டோம், கடைசியிலே விழுந்து போனார்களே, அவர்களை காப்பதற்கு தேவன் கை கொடுத்தார். அதுதான் தன் குமாரனை மனுஷகுமாரனாய் அனுப்பி சிலுவையில் ஏறும்படி வைத்து ரட்சிப்பு என்கிற அந்த மீட்பை உண்டு பண்ணினது. இதன் மூலம் தேவன் நமக்கு கை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னும் 17 வசனம், அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாய் இருந்தது. அப்ப இன்னும் இந்த வசனம் சொல்லுகிறது தெளிவாக, ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு வேறு வழியே இல்லை. ஆடுகளுடைய பலி, பறவைகளுடைய பலி, மிருகங்களுடைய பலி இனி உதவாது. நரபலி கொடுத்தாலும் உதவாது. அப்படி கொடுக்க வேண்டாம், தேவையில்லை. தேவன் அதை சொல்லவே இல்லை. அதனால இது ஒரே பலி. தேவகுமாரனே மனுஷகுமாரனாய் வந்து பாவம் ஒட்டாதவராய் ஜீவித்து பரிசுத்தமான அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் சிலுவையிலே அர்ப்பணித்து நமக்காக தந்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பொழுது இந்த பலி அழகாய் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இனி பழைய பலிமுறைகள் எதுவும் தேவையில்லை. ஸ்தோத்திர பலியும் துதி பலியும் பாடல் பலியும் தேவனுக்கு நம்மை அர்ப்பணித்து வாழுகின்ற அந்த அர்ப்பண பலியும் ஆத்ம ஆதாயம் என்கிற பலிகள், இப்படிப்பட்ட பலிகள் தான் இனி தேவை. பழைய எந்த பழைய ஏற்பாட்டு பலிகளும் தேவையில்லை. ஹல்லேலூயா. சோ இப்படிப்பட்ட அநேக மேன்மைகளை நன்மைகளை நமக்கு செய்வதற்கு இயேசு கிறிஸ்து என்ற தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆனார். அவரை ஒரு நிமிடம் நாம் தியானித்து, எனக்காக நீங்க வார்த்தையா இருந்தவர், எனக்காக வேண்டி நீங்க மாம்சமா என்னை போல ஒரு மனுஷனா வந்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனே, இயேசுவே, நீங்க பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்து எங்களோட வாழ்ந்தீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க எங்களுக்காக வேண்டி மரணத்தை ருசி பார்த்தீங்க, அதிலும் சிலுவை மரணத்தை ருசி பார்த்தீங்க. கொடான கொடி ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை நாம் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. இயேசு நமக்காக இறங்கி வந்தவர். ஹல்லேலூயா. பாதகன் நான் செய்த பாவங்கள் யாவும் நீக்க, பாதகன் நான் செய்த பாவங்கள் யாவும் நீக்க, காதலனே சென்றிருக்கஸ்திகள் அடைய, காதலனே சென்றிருக்கஸ்திகள் அடைய, கல்வாரியில் ஸ்தோத்திரம் 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 இயேசு தேவா, ஸ்தோத்திரம் 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 இயேசு தேவா. பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக மாத்திரம் கருணை வைத்த தேவ தேவனே, பாவ நிவாரண பலியான ஆட்டுக்குட்டி,
பாவநிவாரண பலியான ஆட்டுக்குட்டி பாவத்திலே மாளுமானிடரை மீட்க, பாவத்திலே மாளுமானிடரை மீட்க. ஆமென். ஜீவன் தந்தி ஸ்தோத்திரம் 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 ஏசுதேவா, ஸ்தோத்திரம் 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 ஏசுதேவா. பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக கருணை வைத்த தேவ தேவனே, சாத்தானை ஜெயித்திட சக்தி அளித்த தேவா, சாத்தானை ஜெயித்திட சக்தி அளித்த தேவா, புத்தியாய் நடந்து யுத்தத்தில் ஜெயிக்க, புத்தியாய் நடந்து யுத்தத்தில் ஜெயிக்க ஞானம் தரோ. ஸ்தோத்திரம் 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 ஏசுதேவா, ஸ்தோத்திரம் 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 ஏசுதேவா. பாத்திரமாக இம்மாத்திரம் கருணை வைத்த, பாத்திரமாக கருணை வைத்த தேவ தேவனே. ஹல்லேலூயா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் செலுத்துகிறோம் இயேசுவே. நீ பரலோகம் விட்டு பூலோகம் வந்தவர் ஐயா. உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வார்த்தையானவரே, எங்களுக்காய் மாம்சமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களோடு வந்து வாழும்படிக்கு நீர் ஒரு மாம்ச சரீரத்தை பெற்றுக்கொண்டீரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களுக்காக சிலுவையில் உங்க மாம்சத்தை ரத்தத்தை கொடுப்பதற்காகவே இந்த உலகத்தில் ஒரு மாம்சத்தை ரத்தத்தை உடைய மனுஷனாய் வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். அந்த ஸ்தோத்திர பலிகள் தேவனுக்கு நேராய் எழும்பட்டோம். ஸ்தோத்திரத்தினால் தேவனுடைய ஒரு புது கிருபை இன்றைக்கு இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, நீ செய்த அழகான அந்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அடிமையின் ரூபம் எடுத்து எங்களை போல மனுஷ சாயலில் வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஓ, கட்டுப்பட்டவராய் பல காரியங்களில் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு சரீரத்துக்குள் வந்து வாழும்படி மனுஷகுமாரனாய் வந்தீங்களே இயேசுவே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரலோகம் என்கிற மேன்மையை விட்டு, ஒளிமயமான அந்த நாட்டை விட்டு, ஆமே நீர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தீரே அப்பா. மனுஷ கொடுக்கப்பட்ட பூமி, மனுஷனால் கெடுக்கப்பட்ட பூமி, அந்த பூமியிலே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை கைவிடாதபடி பூமியிலே நாங்கள் எங்கள் வழிகளை கெடுத்துக் கொண்டிருந்தாலும் நீர் எங்களை தேடி வந்ததற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த மண்ணுரண்டைக்குள் வந்து மண்ணான மனிதர்களாய் எங்களோடு வாசம் பண்ணினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நீர் உருவாக்கின மனுஷரில் ஒருவராக அந்த மரியாளுடைய வயிற்றிலே எங்களுக்காக வேண்டி நீர் வந்து உதித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த யோசேப்பு மரியாள் குடும்பத்திலே ஒரு பிள்ளையாய் அடங்கி இருந்து வளர்ந்தீரே. எல்லாம் நினைக்கும் பொழுது என்னவென்று சொல்ல அப்பா, அவ்வளவு தூரம் எங்களுக்காக உம்மை எவ்வளவு தியாகம் பண்ணி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம். ஊழியம் செய்த காலத்திலே ஏரோது ராஜா மற்றும் பரிசேயர்கள் பிரதான ஆசாரியர்கள் இப்படிப்பட்ட பலருடைய வீண் வார்த்தைகளை கேட்டு பலவித தீமைகள் எல்லாம் சந்தித்து வாழ்ந்தீரே. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது மட்டும் அல்ல, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் வந்து சிலுவையில் ஏறினீரே, மரணத்தை ருசி பார்த்தீரே, ஒரு பயங்கரமான மரணத்தை எங்களுக்காய் தழுவினீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க மரித்ததுனாலே மரண பயம் எங்களை விட்டு மாறிவிட்டது. ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க மரித்ததுனாலே எங்களுக்காய் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது. ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க மரித்ததுனாலே அந்த மரணத்துக்கு அதிபதியான பிசாசானவனுடைய கிரியை அழித்து
எங்களை மரணத்திலிருந்து அந்த இரண்டாம் மரணம் என்கிற அக்கினி கடலிலிருந்து மீட்டெடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனுக்குலத்திற்கு கை கொடுத்தீரே. தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மனுஷகுமாரன் என்று தியானிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பலன். நீர் எங்களுக்காய் செய்து வைத்த அழகான காரியங்களுக்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த வேளையில் நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்திலே மரண பயம் தேவ ஜனத்தை விட்டு நீங்கும்படி பவுல் சொன்னது போல, மரிப்பது எனக்கு பிரயோஜனம், ஜீவனோடு இருப்பது உங்களுக்கு பிரயோஜனம் என்று சொல்லுகிற ஒரு நல்ல சாட்சி உள்ள வாழ்க்கை நாம் வாழ, தனிப்பட்ட முறையிலே மரண பயம் இல்லாமல், இயேசு எனக்கு எவ்வளவு நாள் வச்சிருக்காரோ, எப்பொழுது குறித்து வச்சிருக்கிறாரோ, அப்பொழுது நான் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பேன். எந்த ஒரு தெளிவு, ஒரு தைரியம், மறுபக்கம் எனக்கு ஆண்டவர் எவ்வளவு நாட்களை கூட்டி தந்திருக்கிறாரோ அவ்வளவு நாட்களும் நான் எனக்காக வாழ மாட்டேன், என் இயேசுக்காக வாழ்வேன், இயேசுவை போல பிறருக்காக வாழ்வேன். அதான் உண்மையான வாழ்க்கை. நான் இருப்பது உங்களுக்கு பிரயோஜனம், நான் மரிப்பது எனக்கு பிரயோஜனம். இப்படி இந்த மரணம் என்கிற விஷயத்துல நம்முடைய கான்செப்ட் இப்படி இருக்கணும். அதற்காக எல்லாரும் வாய் திறந்து ஜெபம் பண்ணுவோமா? பரலோக பிதாவே, இன்றைக்கு உலகமே மரண பீதியில் இருக்கிற வேளையிலே தேவனை அறிந்த பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அறிந்த பிள்ளைகள் ஒரு பொழுதும் மரணத்தை குறித்து பயப்படாதபடிக்கு நாங்களும் இயேசுவின் சிலுவையினால் அந்த மரணத்தை ஜெயித்து, அந்த மரண பயத்தை ஜெயித்து வாழும்படி எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. யார் யார் சரீரத்தில் சில கஷ்டங்களின் நிமித்தம் இன்னைக்கு மரண பயத்தோட இருக்கிறாங்களோ, இந்த பொல்லாத கொள்ளை நோயின் நிமித்தம் மரண பயத்தினால இருக்கிறாங்களோ, ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் இறங்கும் உங்க வார்த்தையினால் எங்களை திடப்படுத்துகிற வார்த்தையான தெய்வமே, உங்க வார்த்தையினால் எங்களை திடப்படுத்தும். ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற அந்த பயத்தை நீக்கிவிடும் என்று ஜெபிக்கிறோம். எல்லாரும் அதை ஜெயிக்க அந்த சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படியாய், இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இணைப்பிலே இருந்து இந்த வார்த்தைகளை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் தகப்பனே, ஒவ்வொருவருடைய உள்ளத்திலிருந்தும் அந்த பயத்தை எடுத்து போடும் என்று ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனுடைய அதிகாரம் எங்கள் தலையின் மேல் இனி இல்லை, அது முறிக்கப்பட்டு விட்டது. என்றைக்கு நாங்கள் இயேசுவின் சிலுவை மூலம் ரட்சிப்புக்குள் வந்தோமோ, என்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் எங்கள் ஆத்துமா கழுவப்பட்டதோ, என்றைக்கு நாங்கள் பாவங்களை அறிக்கை செய்து உங்க கரத்தில் எங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உங்க சீஷனாய் மாறினோமோ, அன்னைக்கு அந்த பிசாசினுடைய அதிகாரம் போய்விட்டது. அந்த தைரியத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பிசாசு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை உரிமை பாராட்ட முடியாது. எங்களுடைய ஆத்மாவின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. எங்கள் சரீரத்தின் மேலும் யோபுவுக்கு கர்த்தர் கொடுத்தது போல கர்த்தர் அனுமதி கொடுக்காத பட்சத்தில் அவனுக்கு ஒரு அதிகாரமும் இல்லை. இயேசுவே, இந்த விசுவாசத்தினால் எங்களை நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசை சிலுவையிலே நீர் ஜெயித்து விட்டீர், கிரியை அழித்து விட்டீர், எங்களுக்கு ஜெயம் பெற்று தந்து விட்டீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகளை நினைத்து தைரியம் கொள்ள உதவி செய்யும். நான் பாவிதான், ஆனால் இயேசுவின் ரத்தத்தால் நான் மீட்கப்பட்டு விட்டேன். இனி நான் பாவி அல்ல. இனி என் வாழ்வில் குறைகள் வரும்பொழுதும் உடனுக்குடன் நான் என்னை தாழ்த்தி தேவனிடத்தில் அறிக்கை செய்வேன். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் எனக்காய் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். தேவன் இன்றைக்கும் எனக்கு மன்னிப்பை அருளுகிறவராய் இருக்கிறார். என்னுடைய பாவத்தை நான் அறிக்கையிடும் பொழுதே அதை மன்னிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் உள்ளங்களில் பதியும்படி ஆவியானவர் உதவி செய்யுங்க.
ஓ க்ளோரி. பழைய பாவத்தை குறித்த பயங்கள் ஓடி போகட்டும், பிசாசை குறித்த பயங்கள் ஓடி போகட்டும், மரண பயங்கள் ஓடி போகட்டும். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் வசனத்தை பற்றி கொண்டு நிற்கிற, கர்த்தருடைய சத்தியத்தை பற்றி கொண்டு நிற்கிற, நாங்கள் அடைந்த ரட்சிப்பை பற்றி கொண்டு நிற்கிற ஒரு தைரியம், ஒரு பலன் வர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சிந்தனைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தம் பூசுகிறோம், இயேசுவின் ரத்தம் பூசுகிறோம். உணர்ச்சிகளில் எல்லாம் இயேசுவின் ரத்தம் பூசுகிறோம், இயேசுவின் ரத்தம் பூசுகிறோம். உணர்ச்சிகளிலும் சிந்தனைகளிலும் பயம் வராதிருப்பதாக, பயம் வராதிருப்பதாக. எதிர்காலம் எப்படி ஆகுமோ அந்த பயங்களை எடுத்து போடும். இயேசு என்னோடு இருக்கிறார், என்னை வாழ வைத்தவர் இன்னும் வாழ வைப்பார் என்ற நல்ல விசுவாசத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. அன்று எங்களோடு இருந்து, மனுக்குலத்தோடு இருந்து மனிதனுக்காய் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து முடித்தவர், இன்றைக்கும் உமது ஆவியினாலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கிறீர், எங்களுக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கிறீர். ஹல்லேலூயா. நாங்கள் பாவத்தில் கடந்து தத்தளித்த பொழுது ஒரு குளத்தில் விழுந்து உயிருக்கு போராடுகிறவனை காப்பாற்றுகிறது போல நீர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து எங்களை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்தீர். ஓ, அந்த தேவன் எங்களை கைவிடுவாரோ? என்னை ரட்சித்தவர் என்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டார்ங்கிற தைரியம் எங்களுக்குள் வருவதாக. அப்பா கிருபையாய் ஒவ்வொரு பிள்ளைகளை திடப்படுத்தும் பலப்படுத்தும். உன் வார்த்தைகளை தந்து எங்களை திடப்படுத்தும், பிரசன்னத்தை தந்து எங்களை திடப்படுத்தும், உன் சொப்பனங்களை தரிசனங்களை தந்து எங்களை திடப்படுத்தும். ஓ, துர்ச்செய்திகளை கேள்விப்படும் பொழுது, திடுக்கிடத்தக்க செய்திகளை கேள்விப்படும் பொழுது மனம் தளர்ந்து போகாதபடி கர்த்தருடைய வாக்கு தத்தங்களும் கர்த்தருடைய பிரசன்னமும் சமூகமும் பரிசுத்த ஆவியானவரும் எங்களை திடப்படுத்தி நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம், திடப்படுத்தி நிறுத்தும்படி ஜெபிக்கிறோம். உலகப்பிரே மஸ்திபனஹௌ சலா சகலா துமஹத்தின அசந்தனஹா உலகந்தரா திகாத்தி மனா தலாஹா துமார் இசந்தல பௌஷிகா லிகந்தரி பாஹா தினபௌ சிமுனா சகல துனத்தினஹா திஃபந்தீன் அமு ஹரித்தலா சிமன துலந்தி ஹரமா துரியந்தனமாசி. ஓ ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தந்தது பயப்படும் ஆவி அல்ல. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தந்தது பயத்தின் ஆவி அல்ல, அது பலமோ, அது அன்போ, அது தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி. நீர் எங்களுக்கு தந்தது பயம் உள்ள ஆவி அல்ல. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பயங்கள் நீங்கி போகட்டும், பயங்கள் நீங்கி போகட்டும், தெளிவு வரட்டும், பலம் வரட்டும். ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு, தேவனுடைய பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்ற வசனத்திற்காக ஸ்தோத்திரம். அந்த அன்பும் இயேசுவோடு உள்ள அந்த உறவு, அன்பின் உறவும் எங்களை நிரப்பட்டும், பயமெல்லாம் தூர ஓடட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் காட் பிரைஸ் காட். ஒருபொழுதும் கைவிட மாட்டி, ஒருபொழுதும் கைவிட மாட்டி. நல்ல தைரியத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தரும்படி ஜெபிக்கிறோம். தேவ கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். இயேசு என்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டா. காடும் புயல் வாரினோ, பெரும் காற்று வீசினோ, அவர் என்னை கைவிட மாட்டா. இயேசு என்னை கைவிட மாட்டா, இயேசு என்னை கைவிட மாட்டா. காடும் புயல் வாரினோ, பெரும் காற்று வீசினோ, அவர் என்னை கைவிட மாட்டா. இயேசு என்னை கைவிட மாட்டா. ஹல்லேலூயா. ஓ க்ளோரி 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 க்ளோரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் இவ்வளவு தூரம் தேவகுமாரன் மனுஷகுமாரனாக வந்து நமக்காக இந்த அளவுக்கு தன்னை தியாகமாக்கி தாழ்த்தி தம்மை சிலுவையிலேயே ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்து எல்லாம் நமக்காக செய்து முடித்திருக்கும் பொழுது
இன்றைக்கு ஏராளமான மனிதர்கள் இந்த அழகான ரட்சிப்பின் வழியை அறியாமல், எங்கள் பாவம் மன்னிக்கப்பட நாங்கள் என்ன தபம் செய்யணும், என்ன கர்ம கிரிய செய்யணும் சொல்லி தங்களை தாங்களை காயப்படுத்திக் கொள்வதும் பலவிதமான பலிமுறைகளை செய்வதுமாய் இருக்கிறார்களே. இயேசு உங்கள் இரட்சகர், உங்கள் பாவத்தின் தண்டனை இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இனி நீங்கள் உங்கள் பாவத்துக்காக தண்டனை அனுபவிக்க தேவையில்லை. இயேசுவிடத்தில் வாருங்கள். இயேசுவின் சிலுவை பலியினால், இயேசுவின் இரத்தத்தால் வருகிற மீட்பை பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களை சிருஷ்டித்தவர் உங்களை மன்னிப்பார். உங்கள் பாவங்களுக்கு தண்டனை தராமல் பாவ மன்னிப்பை உங்களுக்கு தந்து உங்களையும் தன் சொந்த பிள்ளையாய் மீட்டுக் கொள்வார். இந்த நற்செய்தியை அறியாமல் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்களே. நம்ம குடும்பங்களுக்குள்ளே சிலருக்கு இது இன்னும் வெளிப்பாடாக இல்லையே. நம்முடைய பகுதிகளில் வாழுகிற அநேக மக்களுக்கு இது இன்னும் வெளிச்சமாகவில்லையே. இதை நினைத்து பாரத்தோடு கூட எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமாக. எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனை மனுஷகுமாரனாய் அனுப்பி மாபெரும் ரட்சிப்பை உண்டு பண்ணி இருக்கிறீர். எங்களுக்கு பாவ மன்னிப்பாகிய வழியை எளிதாக வைத்திருக்கிறீர். நாங்கள் ஒன்றும் கிரியை செய்ய தேவையில்லை. இயேசு சிலுவையில் செய்த கிரியை விசுவாசித்தால் போதோ அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம். இந்த எளிய ரட்சிப்பின் வழியை புரிந்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு உலகத்தில் கோடான கோடி மக்கள் வாழ்கிறார்கள். அப்பா, இவர்கள் மனக்கண்களை திறந்தருளும் என்று கெஞ்சுகிறோம். இதாகவே இவர்கள் மனக்கண்களை திறந்தருளும் என்று கெஞ்சுகிறோம்ப்பா. எல்லாரும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், அயலகத்தா, எங்களோடு அடிக்கடி பழகக்கூடியவர்கள், அவர்களிலும் அநேகர் இந்த இயேசுவின் மூலம் அந்த ரட்சிப்பை, ஆத்மீக ரட்சிப்பை, ஓ மோட்ச பிரவேசனத்தை அறியவில்லையப்பா. அவர்களுடைய மனக்கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு இந்த சத்தியம், இந்த சுவிசேஷம் அறியப்படும்படி ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு அது வெளிச்சமாகும்படி ஜெபிக்கிறோம். மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானுடைய கிரியைகளை அழித்து மாற்றி அவருடைய உள்ளம், லீதியாளுடைய உள்ளம் சுவிசேஷத்துக்கு திறக்கப்பட்டது போல திறக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய ரட்சிப்பின் கிரியை, ஆத்ம ரட்சிப்பின் கிரியை பலமாக அநேகருக்குள் இந்நாட்களில் உண்டாக வேண்டும் என்று கெஞ்சி ஜெபிக்கிறோம். இயேசுவே, எங்கள் இரட்சகரே, கல்வாரி நாயகரே, நீர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே, உம் ஜீவனையே ஊற்றி தந்ததினாலே எல்லாருக்கும் இந்த ஆத்ம ரட்சிப்பு உண்டாக, பாவ மன்னிப்பு உண்டாக, பயங்கரமான அக்னி கடலுக்கு எல்லாரும் தப்பிக்கொள்ள உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்க திருப்பாதத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறோம் அப்பா. ஜனத்தை ரட்சிப்பீராக நாதா, ஜனத்தை ரட்சிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியத்துக்காய் கூட ஜெபிக்க என்னுடைய உள்ளத்தில் நினைவு வருகிறது. இயேசு நமக்காக தம்மையே இவ்வளவு தூரம் தாழ்த்தினாரே. இயேசு நமக்கு நித்திய பிரயோஜனம் உண்டாக தம்மை இவ்வளவு தியாகமாக அர்ப்பணித்தாரே, தியாக பலியாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு தேவ பிள்ளைகள், தேவ ஊழியக்காரர்கள், விசுவாச மக்கள் இப்பொழுது நம்மை தாழ்த்தி, இயேசுவே உங்க சிந்தை எனக்கு தாங்க, நானும் என் குடும்பத்துக்காக, என் மக்களுக்காக, என் தேசத்துக்காக என்னை நான் தாழ்த்துகிறேன். நான் என்ன தியாகம் செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் அதை இன்னும் செய்ய என்னை படைக்கிறேன். இயேசுவின் தாழ்மை எனக்கு தார், இயேசுவின் தியாகத்தில் நானும் பங்கு பெற உதவி செய்யும் என்று எல்லாரும் ஒரு வார்த்தை உண்மையான இருதயத்தோடு தேவனை நோக்கி கேட்போமா. ஹல்லேலூயா. என் தேவனே, இயேசுவே, உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த அழகான தாழ்மை எப்படி வார்த்தையாயிருந்த நீர் மாம்சமாகி விட்டீர், எப்படி பரலோகத்தில் இருந்த நீர் பூலோகத்துக்கு வந்து விட்டீர்,
எப்படி மரணத்துக்கு சிலுவை மரணத்துக்கே உம்மை அர்ப்பணித்து விட்டீர். ஓ எவ்வளவு தாழ்மை, எவ்வளவு தாழ்மை! இதுக்கு மேல தாழ்த்த இனி இடமே இல்லையப்பா. அந்த இயேசுவை பின்பற்றுகிற சீடர்கள் என்று சொல்லப்படுகிற நாங்கள் உண்மை சீடர்களா இருக்கணும்ப்பா. எங்களுக்கு அந்த தாழ்மை இன்னும் தாங்க, உங்க தாழ்மை இன்னும் தாங்க, எங்களுக்கு இருக்கிற தாழ்மை போதாது இயேசுவே, எங்களுக்கு இன்னும் தாழ்மை தாங்க. குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கா எங்களை தாழ்த்தக்கூடிய, தாழ்த்த வேண்டிய இடத்துல தாழ்த்த கிருபை தாங்க. எல்லாரும் சேர்ந்து கேட்போம், ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, வார்த்தைகளை சொல்லி கேளுங்கள். கர்த்தர் தருவார். ஆண்டவரே, ஒரு வேலை ஸ்தலத்திலே, ஒரு ஊழிய பாதையிலே, அவைகளின் வளர்ச்சிக்காக நாங்கள் எங்கெங்கே தாழ்த்த வேண்டுமோ எங்களை தாழ்த்த கிருபை தாங்கப்பா. எங்கெங்க மறைந்திருக்கணுமோ அங்கெல்லாம் மறைந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கே நாங்கள் எங்களை வெளிப்படுத்தாதபடி பின்னால இருந்து செயல்படணுமோ அப்படி செய்ய கிருபை தாங்கப்பா. எங்களை இன்னும் இன்னும் நாங்கள் தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க எங்களில் பெருகணும், நாங்க சிறுகணும் என்கிற அந்த சிந்தை எங்களில் அதிகமாய் தாங்க இயேசுவே. அது மட்டுமல்ல, உங்க தியாகம் என்ன பெரிய தியாகம் அப்பா. இந்த சிலுவை தியாகம் எவ்வளவு பெரிய தியாகம். பூமிக்கு நீங்க வந்த தியாகம், உங்க புவி பிறப்பே தியாகம், புவியில் உங்க வளர்ப்பு தியாகம், புவியில் உங்க வாழ்க்கை தியாகம், புவியில் உங்க ஊழியம் தியாகம், உங்க புவி வாழ்க்கையின் இறுதி பகுதியில் சிலுவையில் நீங்க செய்த மகா பெரிய தியாகம். இயேசுவே, உம்மை பின்பற்றுகிற பிள்ளைகளாய் எங்களுக்கும் எந்த எந்த காரியத்தில் நாங்கள் தியாகம் செய்யணுமோ, எதை தியாகம் செய்யணுமோ, பணத்தையா, பொருளையா, பேர்புகளையா, சரீர பலனையா, எங்கள் நேரத்தையா, எங்கள் அந்தஸ்தையா, அதையெல்லாம் தியாகம் பண்ண எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த, உங்க ராஜ்யத்தை கட்டி எழுப்ப, உங்க நற்செய்தியை அறிவிக்க, உங்களுக்கு சாட்சியாக வாழ்ந்து கொள்ள எங்களை அடக்கி ஒடுக்கி கீழ்ப்படுத்தி எதுல எதெல்லாம் தியாகமா வாழணுமோ வாழ கிருபை தாங்க. ஒரு மெழுகு வர்த்தி, அது உருகி 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 அழிந்து வெளிச்சம் கொடுக்கிறது போல கடைசி மட்டும் சாட்சியாகிய வெளிச்சம் கொடுக்க, இயேசுக்காக சாட்சியாய் பிரகாசிக்க எங்களை தியாகம் பண்ண உதவி செய்யுங்க என்று ஜெபிக்கிறோம். வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise God, hallelujah. இப்பொழுது நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தேவன் குறுக்கிடும்படி எல்லாரும் சேர்ந்து விண்ணப்பம் பண்ணி இந்த ஜெப பகுதியை நிறைவு செய்யலாம். எங்கள் அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஐயா. இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிற பரிதாபகரமான சூழ்நிலையை என் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து உலக நாடுகளிலே ஆண்டவர் இந்த கொள்ளை நோயை நிறுத்தி சமாதானத்தையும் சுகத்தையும் பாதுகாவலையும் ஜீவனையும் கர்த்தர் தரும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. எங்கள் இந்திய தேசத்துக்கு நீங்க இறங்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்தியாவில் எண்ணிக்கை பெரிய கொண்டிருக்கிறதே ராஜா, நிறுத்தி தாரும் ஐயா. இந்தியாவை ஆளுகை செய்கிறவர்களுக்கு இந்த சூழ்நிலைகளில் என்ன பேச வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லுகிற விசேஷித்த ஞானத்தை என் தகப்பன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். இங்கும் எண்ணிக்கை பெருகுகிறதே தகப்பனே, இந்த எண்ணிக்கைகளை நிறுத்தி தந்து, ஆமீன், கொள்ளை நோய் நிறுத்தி தந்து, நல்ல சுகத்தை, ஆரோக்கியத்தை, பாதுகாவலை, ஜீவனை கட்டளையிடும்படி தேவ சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு மாவட்டங்கள் தோறும் கர்த்தருடைய கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலங்களிலும் கர்த்தருடைய கிருபை வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த மாவட்டத்திலே கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக, ஆமீன். ஒவ்வொரு பகுதிகளிலும் கர்த்தர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தேவ ஊழியக்காரர்களுக்காய் ஸ்தோத்திரம், தேவ பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா விசுவாச மக்கள், கர்த்தரை அறிந்த மக்கள் எல்லாரையும் கர்த்தர் உங்க சிறகுகளால் மூடி மறைத்து பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். சத்தியம் உனக்கு பரிசையும் உனக்கு கேடகமா இருக்கும் என்று சொன்ன தகப்பன், உங்க சத்திய வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுதெல்லாம் அது எங்களுக்கு ஒரு பாதுகாவலின் கேடகமாக, ஒரு பரிசையாக மாறும்படி கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. நாங்கள் அந்த வசனங்களை அடிக்கடி எடுத்து பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். அது எங்களுக்கு கேடகம்,
அப்படியே செய்யும். தூதர்களுடைய பணிவிடைகளை அதிகமாய் தாரும் அப்பா. கர்த்தருடைய நாமம் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆபத்தில் நீங்களே எங்களோடு கூட இருந்து எங்களை தப்புவித்து கனப்படுத்தி ஆமையின் விடுவிக்கிற கர்த்தராய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் தகப்பனே. வார்த்தையில் உண்மை உள்ளவரே ஸ்தோத்திரம். வாக்கு தத்தத்தில் மாறாதவரே ஸ்தோத்திரம். வார்த்தையில் ஒன்றையும் தரையிலே விழ ஒட்டாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். வீடுகளில் அடைபட்டு கிடக்கிறவர்கள் எத்தனையோ பேர் வேதனைகளோடு இருக்கிறார்கள். இப்படி தேவைகளை சந்திப்பீராக, பசி ஆற்றுவீராக, உணவு பொருட்கள் கிடைக்க உதவி செய்வீராக, அத்தியாவசிய தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்வீராக, சரீரங்கள் பலன் கொடுப்பீராக. வீடுகளுக்குள் முடங்கி கிடக்கிற வியாதியஸ்தர் பலவீனர் அன்றவரே முதியோர்கள் யாருக்கும் பலன் குந்தி போகாதபடி பலப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். அன்றவரே சாதாரண நோய்களால் அவதிப்படுகிறவர்கள், அதையும் வெளியே சொல்ல முடியாது என்கிற இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இறங்கி அவைகளை மாற்றி கொடும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. இயேசு சுகம் தாரும். ஒவ்வொரு சரீரங்களிலும் பரிபூர்ண சுகம் தரும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் எழும்பாதபடி ஒவ்வொரு வீடுகளில் சமாதானம் உண்டாயிருப்பதாக, ஒவ்வொரு வீடுகளில் தேவ சமூகம் இருப்பதாக, தேவ பிரசன்னம் இருப்பதாக, சாசானவர் வீடுகளில் சண்டைகளை கிளப்பாதபடி, மோதல்களை கிளப்பாதபடி, ஆமையின் ஒருவரும் வீடுகளுக்குள்ளே கண்ணீரோட கஷ்டத்தோட அல்லது நெருக்கங்களோடு ஆமையின் துன்புறுத்தல்களோடு இராதபடிக்கு எல்லா வீடுகளின் மேல் கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். ஆமையின் வீடுகளுக்குள் இருக்கிற நாட்கள் வாழ்க்கைகளை சரிப்படுத்தி செம்மைப்படுத்தி வாழ்க்கையின் பலிபீடத்தை கட்டி எழுப்பி, குடும்ப பலிபீடத்தை கட்டி எழுப்பி, தேவனை ஆராதிக்கவும் துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் தேவனை நோக்கி ஜெபிக்கவும் தெய்வீக காரியங்களில் வளரவும் எல்லாருக்கும் கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, குடும்ப ஐக்கியங்கள் ஒருமனங்கள் இன்னும் பெருகட்டும் வளரட்டும், ஒருவருக்கொரு புரிந்து கொள்ளுதல் இன்னும் பெருகட்டும் என்று தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே வெளியே சென்று வேலை செய்கிற உழைக்கிற ஒவ்வொரு மது பிள்ளைகளை பலப்படுத்தும். பேர் பேராய் தனித்தனியாய் குழு குழுவாய் எல்லாருக்கும் பாதுகாவல் கொடுத்து ஆசீர்வதித்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த இக்கட்டும் உபத்திரவும் சீக்கிரம் விலகி போகட்டும். ஆமீன். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்று வசனத்தில் படிக்கிறது போலவே இது அப்படியே மாறி போக என் அன்பு தகப்பன் கிருபை செய்யும். ஆமீன். கர்த்தர் கிருபை செய்வீராக. இரவில் உண்டாகும் பயங்கரங்களுக்கு விலக்கி காத்தருளும். மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு விலக்கி காத்துக்கொள். பகலில் பறக்கும் அம்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். எல்லார் மேலும் கிருபை வைக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் உலக மனிதர்கள் எல்லாரோடும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். அன்பானவர்களே சுகமாயிருப்பீர்களாக. கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமேன். ஆமேன். ஸ்தோத்திரம்.